ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சொர்பா சமையல் வாங்க இன்னைக்கு சொர்பா சமையலில் ஒரு அருமையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கீரை சாப்பிடாத குழந்தைங்களும் ரொம்ப நல்லா அழகாக சாப்பிட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி சொர்பா சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இல்லை இப்போ தான் புதுசாக வர்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் ஒரு பில்லைக்கன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு வந்து இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமாயிருக்கு இல்லையா இது வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும் ஜீரண சக்திக்கும் நல்லது இது அதை வந்து உள்ளங்கையில் இது மாதிரி வச்சு கசக்கி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அதிகமான அளவு எடுக்கிறப்போ நம்ம போட்ட வெங்காயம் முருங்கைக்கீரையெல்லாம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா இதை வந்து பசிஞ்சு விடலாம் நம்ம இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை வச்சு ஒரு நல்ல அழகான ஹெல்த்தியான சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம் இதில் கொஞ்சமாக கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் இது கலருக்காக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்து பசிஞ்சிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தியெல்லாம் மாவு எப்படி பசிவோம் சப்பாத்திக்கு அது போல் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை நம்ம ஊற வச்சிடலாம் சப்பாத்திக்குன்றப்போ ஒரு கால் மணி நேரம் ஊறுனா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு இருக்கட்டும் இது ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும் இதுக்கு நம்மளுக்கு சைடுஸுன்னு பார்த்திங்கன்னா எதுவும் தேவைப்படாது இருந்தாலும் பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டா இல்லை ஊறுகாய் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நல்லா இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சி இதை ஒரு தடவை நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சிக்கலாம் நம்ம சப்பாத்தியெல்லாம் எப்படி உரு உருண்டை பிடிப்போமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் உருண்டை வந்து ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் உருண்டை எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம சப்பாத்தியெல்லாம் எப்படி அது அதுபோலே தேய்ச்சி எடுத்துக்கலாங்க மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து தேய்ச்சோன்னா நம்மளுக்கு நல்லா ஒட்டாமல் அழகாக வரும் ஏற்கனவே வெங்காயம் முருங்கைக்கீரையெல்லாம் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் நம்ம பிசைகிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் பார்த்து பிசஞ்சிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இதில் முருங்கைக்கீரை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மற்ற கீரைங்க கூட போட்டு செய்யலாம் அதுவும் இல்லாமல் இந்த கீரையோட நீங்கள் கேரட் துருவி கூட சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி பசங்க விருப்பப்பட்டதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி முருங்கைக்கீரை கொடுக்குறப்போ பசங்க வந்து அதை ஒமிட் பண்ண முடியாது அதே நேரத்தில் இதில் கீரை போட்டோம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது இப்போ சப்பாத்திக்கு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து போட்டலாம் வேணும்னா நீங்கள் பசங்க சாப்பிட்றதா இருந்தால் பட்டர் இல்லை நெய் கூட சேர்த்து கொடுங்க நம்ம சப்பாத்தியெல்லாம் எப்படி ரெண்டு பக்கம் லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுப்போம்ல அது போல எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சுட்டு போட்டு எடுத்துக்கோங்க இது ரொம்ப நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க டயட் இருக்கவங்க கூட இது மாதிரி ரெண்டு அது மாதிரி சாப்பிட்டோன்னா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் அதே நேரத்தில் நம்மளுக்கு கீரையோட அயன் கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் ஏன்னா கீரை வந்து சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க இது போல இல்லைன்னா போண்டா வடை இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க ஏன்னா மேக்ஸிமம் பசங்கள் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும் அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி இல்லை இதே மாதிரி நீங்கள் பூரியில் கூட செஞ்சு கொடுங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சட்னியோடு தான் இதை வந்து சாப்பிட்றேன் இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதுக்கு நார்மலாக மாங்காய் ஊருகா அது மாதிரி கூட வச்சாப்பெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை வெறுமனை தயிர் கூட வச்சாப்பெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இது வரைக்கும் சொர்பா சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நம்ம சேனலில் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்